ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தினால் கிருஷ்ணருக்கு பிடித்த அவல் வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவல் கொழுக்கட்டை, செகண்ட் ஒன் அவல் பாயாசம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் சொல்லிடுறேன். ஒயிட் அவல் எடுத்திருக்கேங்க, இது ஒரு கப்பு. தேங்காய் பூ அரை கப், ஏலக்காய் மூணு இது இந்த மாதிரி பொடியாக பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முந்திரி, உலர் திராட்சை, பசுநெய், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு. வெள்ளம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் கரையிற அளவுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்து வச்சா போதும். நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கப் அவலை சேர்த்துலாம். இதில் வாட்டர் விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே லைட்டாக அலசி இந்த தண்ணியை இருத்துட்டு பாருங்கள், இதை இந்த வாட்டரில் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இருத்திடலாம். வாட்டர் எல்லாம் இருத்தாச்சு. இதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவல் இப்படி ஆயிடுச்சு. இதே இது நீங்கள் ரெட் அவல் எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மூடி வச்சுருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம முந்திரி, உலர் திராட்சையை வறுத்து இதில் சேர்த்துடலாம். ப்ளஸ் தேங்காவும் நெய்யில் வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பசு நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி, உலர் திராட்சை இதில் சேர்த்துருக்கேன். லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தேங்காய் பூவை வந்து இதிலே சேர்த்துடலாம். தேங்காய் பூ போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யில். அவலில் இதையெல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா வெள்ளைப்பாகு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு பதிலாக நீங்கள் சுகர் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெள்ளைப்பாகு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போது அவல் பாயசத்திற்கு தேவையான பொருள் பார்த்துலாம். அவல் அரை கப், திக்கான பால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் தேவைப்படும். ப்ரவுன் சுகர் தேவையான அளவு. ப்ரவுன் சுகர் இல்லைனா நீங்கள் வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் இல்லைனா நீங்கள் வந்து வெள்ளைப்பாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாயசத்திற்கு. பசு நெய், முந்திரி, உலர் திராட்சை, சாரப்பருப்பு, ஏலக்காய். இந்த சாரப்பருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் பாயசத்தில் கூடுதல் சுவை கொடுக்கும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, சாரப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதே பாத்திரத்தில் அவல் போட்டு வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக கீ போட்டு அவளை வந்து பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறமா அதே பேனில் நான் வந்து ஒரு கப் பால் வந்து விட்டுருக்கேன். இது திக்கான பால்னால நம்ம கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். நான் பால் வச்சிருந்த பாத்திரத்திலே வாட்டர் எடுத்திருக்கேன். பால் நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா அவல் சேர்த்துடலாம். பால் பொங்கி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறமா அவல் சேர்க்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஏலக்காய் சேர்த்துடலாம். இந்த வறுத்த அவல் எல்லாமே பால்லே வேகணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணி வேக விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவல் நல்லா பாலில் வெந்திருக்கு. ஒரு சில அவல் பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு நிறைய பால் தேவைப்படும். அப்படி இடையில் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து பால் சுட வச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரவுன் சுகர் சேர்த்துடலாம்.
இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, சாரப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு பாருங்கள், அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம அவல் கொழுக்கட்டை அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கடவுளுக்கு படைச்சி நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் பால் வந்து ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏன்னா நம்ம கடவுளுக்கு படைக்கும்போது ஒற்றைப்படையில் தான் நம்ம பலகாரம் செஞ்சு வைக்கணும். ஸோ நான் வந்து மூணு இதை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணி சாமிக்கு படைச்சி நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.